கைத்துக்குள்ள ஆடுற வரைக்கும் கரகாட்டம், கரகாட்டம். கைத்துக்கு வெளியில போனா என்ன ஆட்டம்? கம்பாட்டம். பாத்துக்க, சைடுல எல்லாம் மோசமான ஆளுகளா இருக்காங்க. இங்க நிக்கிறவங்க எனக்கு வந்து என்ன, செல்ல கேமரா எடுத்து செல்ஃபி எடுக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இருக்கு தெரியுமா? என்ன நிகழ்ச்சி? முந்தா நாள் ஒரு ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போனேன், திண்டுக்கல் பக்கத்துல. நைட்டு ஃபுல்லா கரகாட்டம், பயங்கரமான அடி. ஆமா, நல்ல செட்டு, சூப்பர் செட்டு. அப்புறம் அடிச்சு நொறுக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்கோம். சரி, ஆடும் போது நம்ம ஜாயிண்ட் எல்லாம் குடுத்து குத்திக்கிட்டு இருக்கோம். சரி, அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கா ஒரு ஆளு, நிறைய வீடியோ எடுத்தாங்க. ஆமா ஆமா. சரி, ரைட், எடுத்துட்டு நானும் விட்டுட்டேன். ஆமா ஆமா. என்னடா ஆச்சுன்னு பார்த்தாக்க, வீடியோ கிளம்புற அஞ்சு மணிக்கு நிகழ்ச்சியை குடுத்துட்டு ஹவுஸ் எடுத்து போறேன். அங்க கரகாட்டம் நடந்துகிட்டு இருக்குது. நைட் இங்க தானப்பா கரகாட்டம் நடந்துச்சு, எப்படி அங்க பகல்ல நடக்கும்? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி? நான் நேரா போன காட்டு கருவ காட்டுக்கு போனேன். மேடு பள்ளமா இருந்துச்சு. ஐயோ, நான் ஒரு மேட்ல நின்றுட்டு இருக்கேன், பள்ளத்துல கரகாட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னடா நைட்டு நம்ம அடிச்ச மேல சவுண்ட் இங்க கேட்டு இருக்குது. யாரா கரகாட்டம் பாத்துருக்கான்னு சொல்லி எட்டி பாக்குறேன். ஓடிட்டு இருக்கு கரகாட்டம். எப்படி? அது ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு, இது ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு. நேரடி ஒளிபரப்பு. ஆமா ஆமா ஆமா. எந்த ஊரு போனாலும், எந்த லண்டன் போனாலும் வந்து சென்று. ஆனா எங்களுக்கு கரகாட்ட கலை நிகழ்ச்சி யூடியூப் சேனல் மூலமாக ரொம்ப பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கும் நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய யூடியூப் சேனல் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக, எங்களது கரகாட்ட கழிவு சார்பாக உங்களுக்கு நன்றியை உறுதாக்கிக் கொள்கிறேன். ஆமா, நாங்க எங்கெங்க போறோமோ அங்கெங்கெல்லாம் வந்து சவுந்தர், கருணா, நிஷாந்தி மூணு பேரும் எங்கெங்க போறோமோ அங்கெங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஆமா, ஆனா சோறு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பட்னியா கிடந்து இதை புடிச்சு கொண்டு போய் என்னதான் செய்யறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி இங்க நம்ம வந்து சேர்றதுக்கு, ஆமா, எங்கெங்கயோ போய் யாராருக்கிட்டே அந்த நிகழ்ச்சி போனுச்சு. ஆமா, அருமை மச்சான், மச்சான் கருப்பிள்ளா கடலில் வசிக்கும் அவர்கள் எங்க மாமா இருக்காரு, வாங்க வந்து அந்த நிகழ்ச்சியை செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி என்னை அழைத்து வந்து.